அமீன். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் படுகிற பாடுகள் இந்த உலகத்தில் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க தெரியுமா, அப்படித்தானே ஜெபிக்க அமரும் பொழுது 100 பேர் வராங்கன்னு, 50 பேர் வராங்கன்னு சொன்னா அதுல 30 பேர் என்ன சொல்லுவாங்க, நாம் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல யாருமே பட்டிருக்க மாட்டாங்க, வருகிற எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க. அவனவனுக்கு அவனவன் பிரச்சனை பெருசா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாளும் உன் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதிருங்கள். ஒன்று, செய்து கொள்ள வேண்டும், பயப்படாதிருங்கள். இரண்டாவதாக, உங்கள் இருதயத்தை கலக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து விடாதிருங்கள். இந்த இரண்டையும் எப்பொழுது நாம் நம்மிலே இடம் கொடுக்காமல் இருப்போமோ அதுதான் நம்முடைய வாழ்வின் ஊழியத்தினுடைய, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி. ஆமென். பிரச்சனைகளை சந்திக்காமல் சரித்திரத்தில் இடம்பெற்ற எவருமே கிடையாது. ஊழியத்தில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, வாழ்க்கை பகுதிகளில் ஆனாலும் சரி, பிரச்சனை என்று சொல்லுகிற பாட ஆக்க சாலையை கடந்து செல்லாத எவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து ஆமீன் எடுக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் வாசிக்கும் பொழுது அத்தனையும் நெருக்கம், பாடுகள், பிரச்சனை, அவமானம், நிந்தை, சவால்கள் நடுவில் தான் ஜெயம் உண்டாயிருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நாம் கவனிக்கும் பொழுது உண்மையிலேயே கர்த்தரினை அழைத்தாரா என்று சிந்திக்க தோண்டிவிடும். ஆமென். தோண்டிவிடும் கண்டிப்பாக. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்னோடு உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனா அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா இவர் சொல்லுகிறார், ஆமீன், அப்படி தெரியல பாஸ்டர், அப்படி தெரியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருந்தால் இவைகளெல்லாம் எனக்கு ஏன் சம்பவிக்கிறது? அப்ப நம்ம சில நேரத்தில் நம்மளும் இப்படித்தான், இது இருந்தா ஆண்டவர் இருந்த அவசியம் இல்லை, கர்த்தர் இருந்தா இது நடக்காது, அப்ப ஆண்டவர் என்னோடு இல்லை. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ நாம் தீர்மானித்து விடக்கூடாது. காரணம், ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை நடத்துகிற பாதை ஆச்சரியமாய் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ ஊழிய பகுதிகள் என்று சொன்னால் சில ஆட்களை பாருங்க, தோத்திரம், சுகமாய் வாழ்வதற்காக ஊழிய களத்தை எடுத்துக்கொள்கிறவர்கள் உண்டு. ஆமீன், சமாதானமாக இருக்கணும், ஆமீன், நல்ல ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக. சில ஆட்கள், சில ஜூனியர்ஸ்ட்டு பாஸ்டர்ஸ் கேம்புக்கு போகும் பொழுது, நீ எப்படிடா வர விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் அவங்கள மாதிரி டாப்பில் பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டர். பலருடைய கவனங்களே ஒரு உன்னத நிலைமைக்கு தான் இருக்கே தவிர, இவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன என்கிறது அநேகருக்கு தெரிகிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மடைவிடம் என்ன செய்கிறது இருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு சகோதரியை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணிட்டீங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆமீன். என்ன கேட்பீங்க? குழந்தை வந்துருச்சா அப்படின்னு கேட்பீங்க. உடனே அவங்க சொல்ல எஸ் ஆர் நோ சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? பெயின் வருதான்னு கேட்பீங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஏன் வலி வருதா ஐயா? அப்போ புரிஞ்ச, ஒரு பெயின் வந்தாதான் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இல்லைங்களா? சரிதானா? என்ன கேட்பீங்க? பெயின் வந்துருச்சா? டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு தெரியல. நர்சஸை கூப்பிட்டு கேட்பாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் வருதா? அப்போது இப்போ என்ன செய்யணும்? பெயின் வர்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க? மெடிசன் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ டாக்டர்ஸுக்கு தெரியுது, பெயின் வராத பட்சத்தில் நன்மையை காண முடியாது. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, இந்த பெயின் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்குன்னு புரியலை.